Good morning. I am your physics teacher, 6th standard physics. Unit 2 electricity lesson பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம types of cell னா என்னன்னு பார்த்தோம். அதில் primary cell அதனோட examplesலாம் பார்த்தோம். செகண்டரி செல் அதனோட எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெல்லாம் நம்ம ப்ரைமரி அண்ட் செகண்டரி செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அதன் கண்டினியூட்டியாக தான் இன்றைக்கி நாம் இன்சைட் வியூ ஆஃப் டார்ச், அதாவது டார்ச்குள்ளே அதனுடைய சர்க்கியூட் எப்படி இருக்குதுன்றது தான் இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம டார்ச்சுக்குள்ளே நம்ம போடக்கூடிய ரெண்டு செல்லோட காம்பினேஷன் தான் நம்ம பேட்டரின்னு சொல்கிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பல்பு வந்து டேர்ன் ஆஃப்ல இருக்குது, அதனோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள் ஸ்லைடிங் ஸ்விட்சு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது ஆஃப் பொசிஷனில் இருக்குது இல்லையா. இப்போல ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா, பாயிண்டட் பண்ணியிருக்கிறது வந்து சர்க்கியூட் பிரேக்ஸ், அதாவது கேப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரியா. இப்போ ஸ்லைடிங் ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே அந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும். இந்த டார்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இந்த பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிட்டு பல்ப் வந்து என்னாக ஆரம்பிக்கும், க்ளோவாக ஆரம்பிக்கும். இதுதான் டார்ச்சுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஓகேவா. இதில் கொடுத்துக்கூடிய சிம்பிள்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகேவா. இப்படி தான் டார்ச் லைட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இது இம்பார்ட்டண்ட் 2 marks. நீங்கள் எந்த கிளாஸ்க்கு போனாலுமே எலக்ட்ரிசிட்டி லெசன் பார்க்கும்போது கண்டிப்பாக எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன அப்படின்ற பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். அதனால இந்த கொஷினை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கவனித்து புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. கவனிங்க, இம்பார்ட்டன்ட், அன்லைன் பண்ணிக்கோங்க. An electric circuit is the continuous or unbroken closed path along which electric current flows from the positive terminal to the negative terminal of the battery. ஓகேவா. இப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, கண்டினியூஸ் ஆர் அன்ப்ரோக்கன் அப்படின்னா தொடர்ச்சியான எங்கேயுமே கட்டாகாத க்ளோஸ்டு பாத், க்ளோஸ்டு பாத்னா ஒரு மூடிய சுற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். அலாங் விச் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. அப்போ பேட்டரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. ஈஸியாக இருக்கா பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இஸ் த கண்டினியூஸ் ஆர் அன்ப்ரோக்கன் க்ளோஸ்டு பாத் அலாங் விச் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட் கேட்டாலும் இதுதான் நம்ம எழுத போகிறோம், டிஃபைன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் கேட்டாலையும் இதுதான் எழுத போகிறோம் ஓகேவா. இது இம்பார்ட்டன்ட் 2 marks. சரி, சர்க்கியூட்னா என்னென்ன இருக்குன்றது தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ சர்க்கியூட் ஜென்ரலி ஹேஸ், ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எ செல் ஆர் பேட்டரி. இந்த செல்லு இல்லைன்னா பேட்டரி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, எ சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இல்லையா. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னா எங்கேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதோ அதை தான் நம்ம சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம சொல்லணும் இல்லையா. நம்மக்குள்ள எதை யூஸ் பண்ணுறோம் நம்ம இங்கே, செல்லு இல்லைனா பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் அதை தான் சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே. அடுத்து பி பாருங்கள், கனெக்டிங் ஒயர்ஸ். நம்ம க்ளோஸ்டு கண்டினியூஸ் பாத்ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், கரண்ட்டை கேரி பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஒயர் வந்து வேணும் இல்லையா. அப்போ கனெக்டிங் ஒயர்ஸ் என்னவே ஆக்ட் ஆகுதுன்னா ஃபார் கேரியிங் கரண்ட், கரண்ட்டை கொண்டு போகிறதுக்காக ஒயர்ஸ் வந்து யூஸ் ஆகுது சரியா. அடுத்து சி பாருங்கள், எ பல்ப். பல்ப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள், எ டிவைஸ் தட் கன்சியூம் த எலக்ட்ரிசிட்டி சரியா. எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சியூம் பண்ணுச்சா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், பல்ப்பு. இப்போ பல்ப்பு க்ளோ ஆச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து போயிட்டுருக்குன்னு அர்த்தம், பல்ப்பு க்ளோ ஆகலைன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து போகலைன்னு அர்த்தம் இல்லையா. அடுத்து டி பாருங்கள், எ கீ ஆர் எ ஸ்விட்ச். எ கீ ஆர் எ ஸ்விட்ச், நம்ம ஸ்விட்சு கீன்னு நம்ம சொல்லலாம். திஸ் மே பி கனெக்டட் எனிவேர் அலாங் த சர்க்கியூட் டு ஸ்டாப் ஆர் அலோ த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இந்த கீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்விட்சை நம்ம சர்க்கியூட்டில் எங்கே வேணால் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். எதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வேணுன்ற போது கரண்ட்டை அலோவ் பண்ணுறதுக்காகவும், வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம இந்த ஸ்விட்சை வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன,
எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஜென்ரலாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ பேட்ரி, கனெக்டிங் ஒயர்ஸ், பல்பு, ஸ்விட்சு, இதெல்லாமே ஜென்ரலாக இருக்கக்கூடியது. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஓப்பன் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் சர்க்கியூட்னா தமிழில் திறந்த சுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி நம்ம திறந்த சுற்றுன்னு சொல்கிறோம்னு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க நல்லாவே, பேட்ரி அது நம்ம இல்லைனா இவங்க நம்ம ஒரே ஒரு செல்லு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதனோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க, கீ கொடுத்துருக்காங்க. கீ வந்து பார்த்தோம்னா ஆஃப் பொசிஷனில் இருக்குது, அதனால் ஓப்பன்லன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பல்போட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஸ்விட்சு வந்து ஆஃபாக இருக்கிறதுனால பல்பு க்ளோ ஆகலை. ஓகேவா, கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் எ சர்க்கியூட் இஃப் த கீ இஸ் இன் ஓப்பன், அதாவது ஆஃப் கண்டிஷன், த எலக்ட்ரிசிட்டி வில் நாட் ஃப்ளோ அண்ட் த சர்க்கியூட் இஸ் கால்ட் அண்ட் ஓப்பன் சர்க்கியூட். ஓகேவா. அப்போ ஸ்விட்சு ஆஃப் பொசிஷனில் இருக்குது, அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து க்ளோ ஆகலை அப்படின்னா அந்த சர்க்கியூட்டுக்கு என்ன பேர், ஓப்பன் சர்க்கியூட்டுன்னு பேர். சரியா. த பல்ப் வில் நாட் க்ளோ இன் தி சர்க்கியூட், அந்த சர்க்கியூட்டில் என்ன ஆகாது, பல்பு க்ளோ ஆகாது. ஆமாம், கரண்ட்டே இல்லை, பல்பு க்ளோ ஆகுமா, ஆகாது. அப்போ கரண்ட்டு போகாத, அதாவது ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கக்கூடிய சர்க்கியூட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓப்பன் சர்க்கியூட் நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து க்ளோஸ் சர்க்கியூட்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கும் பாருங்கள், செல்லோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கீ வந்து க்ளோஸாக இருந்துச்சுன்னா அதனோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. க்ளோயிங் எலக்ட்ரிக் பல்பாக இருந்துச்சுன்னா அதனோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா. இந்த சிம்பிள்ஸ்லாம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, கவனிங்க, அன்லைன் பண்ணிக்கோங்க. இன் எ சர்க்கியூட் இஃப் த கீ இஸ் இன் க்ளோஸ்டு, க்ளோஸ் என்ன அர்த்தம், ஆன். இப்போ ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணியாச்சு. சரியா. அந்த கண்டிஷனில் இருக்கும்போது தென் எலக்ட்ரிசிட்டி வில் ஃப்ளோ அண்ட் த சர்க்கியூட் இஸ் கால்டு எ க்ளோஸ்டு சர்க்கியூட். சரியா. அப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, பல்ப்பு க்ளோ ஆகுது. அப்போ சர்க்கியூட் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால தான் பல்ப்பு க்ளோ ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பல்ப் வில் க்ளோ இன் தி சர்க்கியூட். அப்போ பல்பு க்ளோ ஆச்சு அப்படின்னாவே அது என்ன சர்க்கியூட்டு, க்ளோஸ்டு சர்க்கியூட். ஸ்விட்ச் ஆன் ஆகிருந்தாவே என்ன சர்க்கியூட்டு, க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. Can you make a simple switch worn by simple things available to you? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்மளால் ஸ்மால் ஸ்விட்சை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா நீங்கள் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட் பற்றி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட் நம்மளுக்கு 3 types இருக்குது. ஒன்று சிம்பிள், சீரீஸ், பேரலல். ஓகேவா. ஸோ சிம்பிள் சர்க்கியூட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் சர்க்கியூட்னா சிம்பிளாக இருக்கும், அதாவது எளிய மின்சுற்று நம்ம சொல்லலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள். என்ன இருக்குது, செல் இருக்குது, கீ இருக்குது, பல்ப் இருக்குது இல்லையா. கொடுத்துருக்காங்க பாருங்கள், எ சர்க்கியூட் கன்சிஸ்டிங் ஆஃப் எ செல், கீ, பல்ப் அண்ட் கனெக்டிங் ஒயர்ஸ் இஸ் கால்டு எ சிம்பிள் சர்க்கியூட். சரியா. அப்போ ஒரு செல்லு, கீ, பல்பு, கனெக்டிங் ஒயர்ஸ் இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கியூட் நம்ம என்ன பேர் சொல்லலாம், சிம்பிள் சர்க்கியூட். ஓகேவா. ஈஸியாக இருக்கா, என்னோடய டயக்ராம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாருங்கள், சீரீஸ் சர்க்கியூட். சீரீஸ் சர்க்கியூட்னா என்ன அர்த்தம்னா தொடர் இணைப்பு அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சியாக இணைக்க போகிறோம், கண்டினியூட்டியாக இணைக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா. கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் 2 or more bulbs ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் இன் எ சர்க்கியூட் தென் த டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட் இஸ் கால்டு சீரீஸ் சர்க்கியூட். சரியா. அதாவது இந்த சர்க்கியூட்டில் 2 இல்லைனா 3 bulbs கண்டினியூட்டாக நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைப்பில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டுக்கு என்ன பேர்னா சீரீஸ் சர்க்கியூட் அப்படின்னு அர்த்தம். சரியா. தொடர் இணைப்பு சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இஃப் எனி ஒன் ஆஃப் த பல்ப்ஸ் இஸ் டேமேஜ்ட் ஆர் டிஸ்கனெக்டட் த என்டையர் சர்க்கியூட் வில் நாட் ஒர்க். இதில் ஏதாச்சும் ஒரு பல்பு ஃபியூஸ் போச்சுனாவோ இல்லை டேமேஜ் ஆச்சுனாவோ இல்லை டிஸ்கனெக்ட் ஆச்சுனாவோ டோட்டல் சர்க்கியூட்டுமே என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. இல்லை கவனித்து பாருங்கள், இந்த சர்க்கியூட் டயக்ராமில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், செல் கொடுத்துருக்காங்களா, கீ கொடுத்துருக்காங்களா. L1, L2, L3ன்றது என்னென்னா லாம்ப் 1, லாம்ப் 2, லாம்ப் 3ன்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ இல்லை பல்ப் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டினியூட்டியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நான் ஒன்றை வந்து டேமேஜ் ஆச்சுனாவோ இல்லை டிஸ்கனெக்ட் பண்ணாவோ மற்ற 2 bulbs நம்மளுக்கு எரியாது. ஏன்னா சர்க்கியூட் என்ன ஆகிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு. சரியா. அப்போ க்ளோஸ்டு பார்த்தா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மற்ற பல்ப்ஸ் நம்மளுக்கு க்ளோ ஆகும். இப்போ புரிஞ்சுக்கிட்டோமா. சீரீஸ் சர்க்கியூட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பல்ப் நம்மளுக்கு டேமேஜ் ஆச்சுனாலையும் மற்ற டோட்டல் சர்க்கியூட்டுமே என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஓகேவா? இதனுடைய டயக்ராமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்லல் சர்க்கியூட். பார்லல் சர்க்கியூட் அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பக்க இணைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஃப் டூ ஆர் மோர் பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் பார்லல் இன் எ சர்க்கியூட் தென் த டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட் இஸ் கால்டு பார்லல் சர்க்கியூட். சரியா? அப்போ ரெண்டு இல்லைனா மூணு பல்பை வந்து பார்த்தோம்னா பேரலலாக ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறது தான் என்ன பேர் நம்ம சொல்கிறோம், பேரலல் சர்க்கியூட், பக்க இணைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது, கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் எனி ஒன் ஆஃப் த பல்ப் இஸ் டேமேஜ்டு ஆர் டிஸ்கனெக்டட் த அதர் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட் வில் ஒர்க். இதில் ஏதாச்சும் ஒரு பார்ட் வந்து டேமேஜ் ஆனாவோ இல்லை பல்ப் ஏதோ ஃபியூஸ் போயிடுச்சுனாவோ மற்ற இதெல்லாமே என்ன ஆகும், நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பேரலல் சர்க்கியூட் ஆர் யூஸ்டு இன் ஹோம்ஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட் என்ன சர்க்கியூட்னா பேரலல் சர்க்கியூட் தான். நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ்க்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு சுவிட்சு வந்து கொடுத்துருப்போம் இல்லையா? அப்போ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அலைன் பண்ணிக்கோங்க, பேரலல் சர்க்கியூட் ஆர் யூஸ்டு இன் ஹோம்ஸ். சரியா? இதில் இருக்கக்கூடிய டயக்ராமை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனோட கண்டினியூட்டி வந்து பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட் நான் என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சிம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.